நியூசிலாந்துடனான முதல் டெஸ்ட் போட்டிக்கு இந்தியன் டீமின் பிளேயிங் 11 எப்படி இருக்கும் என புஜாரா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் நடைபெற உள்ளது. இதுல முதல் டெஸ்ட் போட்டி வரும் 25ஆம் தேதி நடைபெற இருக்கு. இந்த போட்டிக்கான இந்தியன் டீமின் பிளேயிங் 11ஐ தேர்ந்தெடுக்கும் பணிகளும் தீவிரமா நடைபெற்று வருது. விராட் கோலிக்கு முதல் டெஸ்ட் போட்டியில ஓய்வு கொடுக்கப்பட்டுள்ளதுனால ரஹானே இந்த போட்டிக்கு கேப்டனா செயல்படுவாரு. அதன்படி இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல கலக்கின கே.எல். ராகுல் ஓபனிங் பேட்ஸ்மனா களமிறங்குவாரு. அவர் கூட மயங்க் அகர்வால் இன்னொரு ஓபனிங் பேட்ஸ்மனா களமிறங்குவார்னு தெரியுது. அதுக்கு அடுத்த இடத்துல புஜாரா களமிறங்குவாரு. முதல் டெஸ்ட் போட்டியில விராட் கோலிக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டுள்ளதுனால அவருடைய இடத்தை பூர்த்தி செய்யத்தான் இப்ப கடுமையான போட்டி நிலவிட்டு வருது. T20 மற்றும் ஒருநாள் போட்டிகளில் சிறப்பாக விளையாடிட்டு வரும் ஸ்ரேயஸ் அய்யருக்கு டெஸ்ட் போட்டிகளிலும் வாய்ப்பு கொடுக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருது. அதே போல இந்தியன் டீமுக்காக இதுக்கு முன்னால சிறப்பாக விளையாடியிருக்கும் சுப்மன் கிளையும் 4வது வீரராக களமிறக்கவும் திட்டம் போடப்பட்டு வருது. இவங்க ரெண்டு பேர்ல யார் பிளேயிங் லெவல்ல இடம்பெறுவாங்க என்கிற கேள்விதான் இப்ப சோசியல் மீடியாவிலையும் வளம் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில சுப்மன் கில் தான் இடம்பெறுவார் என துணை கேப்டன் புஜாரா வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. இது குறித்து பேசியிருக்கும் அவரு, சுப்மன் கில் ஒரு மிகச்சிறந்த வீரர். டெஸ்ட் கிரிக்கெட்ல அறிமுகமானதுல இருந்து கடந்த 2 வருஷமா அவர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு வராரு. துரதிருஷ்டவசமா இங்கிலாந்து தொடரை தவறவிட்ட அவரு இப்ப மறுபடியும் டீமுக்கு திரும்பி இருக்காரு. நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில கண்டிப்பா சுப்மன் கில் விளையாடுவாரு. ஆனால் அவர் எந்த இடத்துல விளையாடுவார் என்பது இப்போதைக்கு சொல்ல முடியாது. சுப்மன் கில்லின் ஃபார்ம் பத்தி அதிகம் கவலைப்பட தேவையில்லை. கடந்த 2 வருஷமா எப்படி விளையாடினாரோ அதே போல இந்த தொடர்லையும் தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அசத்துவாரு. ராகுல் ராவி டீம்ல இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்த சுப்மன் கில்லுக்கு நல்ல அறிவுரைகள் கிடைக்கும் என புஜாரா சொல்லியிருக்காரு. முதல்ல இந்த இடத்துக்கு சூரியகுமார் யாதவ் தான் களமிறக்கப்படுவார் என தகவல் வெளியான நிலையில இப்ப புஜாராவின் இந்த கருத்து அதுல குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது.